நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நாங்கள் மீண்டும் அவன் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை நேரத்தில் மீண்டுமா எங்களை ஒருமனப்படுத்தி நம்மை ஆராதிக்கமை தொழுது கொள்ள என் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய தருணத்திற்காக முதலாவது நாங்கள் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படியாய், தேவ ஆவியானவர் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் மாற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் இந்த காலை நேரத்தில் நம்மை ஒருமனப்படுத்தி தேவனை ஆராதிக்கும்படியாக தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய தருணத்திற்காக என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். தேவன் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமான நாளாய் தேவன் மாற்றி கொடுப்பாராக. ஒரு சில வேத வசனங்களை நாம் தியானிக்கலாம். நாம் அனைவர் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 41 அதிகாரம் 13 வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 41 அதிகாரம் 13 வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கையினுடைய பயணத்தில் பலவிதமான காரியங்கள் நம்மை பயமுறுத்துகிறதாய் காணப்படுகிறது. வாழ்க்கையினுடைய பயணத்தில் வேலை நிமித்தமாகவோ, வருமானத்தின் நிமித்தமாகவோ, சரீர பலவீனத்தின் நிமித்தமாகவோ, தேவைகளின் நிமித்தமாகவோ, இப்படி பலவிதமான காரியங்கள் நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைகளிலே ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுக்கிற அவருடைய வார்த்தையானது, உன் தேவனாய் இருக்கிற நான் உன் வலது கையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி நம்மை தேவன் ஆறுதல் படுத்தி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த சூழ்நிலைகளிலே நீங்கள் பயந்து இருந்தாலும் தேவன் உங்களுடைய வலது கரத்தை பிடித்து தேவன் சொல்லுகிற காரியம், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ பயப்படாதே. தேவன் துணையாய் இருக்கிறபடியினால் பயம் என்பது நமக்கு தேவைப்படாத ஒரு காரியம். பயப்படுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு என் ஆண்டவர் எனக்கு துணை இருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்வை நகர்த்துவோம். தேவன் இந்த நாளை நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் மாற்றி கொடுப்பார் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தேவன் நிச்சயமாக இந்த நாளை நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் மாற்றி கொடுப்பார். அதை தான் சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார். 73 சங்கீதங்களின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். 73 சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 23 வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை என் கையை பிடித்து நீ தாங்குகிறேன் என்று சொல்லுகிறார். நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து நீ தாங்குகிறீர் என்று சொல்லுகிறார். எப்பொழுதும் தேவனோடு இருக்கிற ஒரு வாழ்வு, எப்பொழுதும் இந்த பயம் என்னை விட்டு நீங்குகிறது என்று சொன்னால் சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் எப்பொழுதும் நான் உம்மோடு இருக்கிறேன், ஆகவே நீ என்னுடைய வலது கரத்தை பிடித்து நீ தாங்கி நடத்துகிறேன். யாருடைய மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் சுமந்து செல்லுகிறவராய் பயமில்லாத ஒரு வாழ்வை கொடுக்கிறார்? தேவன் என் கரத்தை பிடித்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று தேவன் வாக்குதத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குதத்தம் யாருடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் இதில் அழகாய் அவர் சொல்லுகிறார். 73 சங்கீதங்களின் புஸ்தகம் 23 வசனத்திலே, நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் என்று விளங்காமல் தேவனோடு வாழுகிற ஒரு வாழ்க்கையினுடைய பயணம். சில சமயங்களிலே சந்தோஷம் அதிகமாகி விட்டது என்று சொன்னால் ஜெபிக்க மறந்து விடுகிறோம். நாம் விரும்புகிற ஆகாரம் நமக்கு முன்பாக வைப்பார்கள் என்று சொன்னால் ஜெபித்து விட்டு அதை உட்கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனை நம்மை விட்டு விலகி விடுகிறது. அல்லது ஒரு பசி மயக்கம் என்பது அதை ஜெபித்து விட்டு தான் உட்கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனையிலிருந்து நம்மை வெளியே தள்ளி விடுகிறது. ஒன்று, சூழ்நிலைகள் இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை விட்டு விலக செய்கிறது. ஆகவேதான் நம்முடைய வாழ்க்கையிலே பயம் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறது. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே துணையாய் இருக்காததற்கு காரணம் இதுவாக அமைந்து விடுகிறது என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். சங்கீதக்காரன் சொல்றான், நான் எப்பொழுது நான் உம்மோடு இருக்கிறேன், எனக்கு அவசரமாயிருந்தாலும் பசியாயிருந்தாலும் பாடுகளாயிருந்தாலும் உபத்திரவங்களாயிருந்தாலும்
உலகம் என்னை கைவிட்டாலும், நோயினால் நான் பாதிக்கப்பட்டாலும், என் வாழ்க்கையிலே பலவிதமான அழிவுகள் வந்தாலும் நான் உம்மோடு இருக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்கிறான், யோபுவும் அப்படி வாழுகிறான். எந்த நிலை இருந்தாலும் தேவனை விட்டு விலகாமல் தேவனோடு வாழுகிறான். ஆஸ்திகள் அழிந்தது, மிருக ஜீவன்கள் அழிந்தது, பிள்ளைகள் மரித்தார்கள், சரீர பலனும் குன்றி போய்விட்டது, நோய் அவனை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விட்டது, மனைவியும் முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டால், இப்படி பலவிதமான சூழ்நிலைகள் அவனுடைய வாழ்வை சூழ்ந்து கொண்டாலும் அவன் தேவனோடு வாழ்ந்தான். ஆகவேதான் அவனுக்கு பயம் என்பது அவனுடைய வாழ்க்கையில ஆளுகை செய்யவில்லை. தேவன் அவனுக்கு துணையா இருந்தார். இழந்ததெல்லாம் அவன் இரட்டிப்பாக பெற்றுக் கொண்டான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் எந்த கவலையோடு, எந்த எண்ணங்களோடு, எந்த சிந்தனையோடு இந்த காலை பொழுதிலே நம்முடைய நாம் விழித்திருக்கிறோமோ, தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிறோமோ, எந்த நிலையாயிருந்தாலும் தேவன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையானது, பயப்படாதே, நான் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன். அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், எந்த நிலையாயிருந்தால் நான் உம்மோடு இருக்கிறேன். இதுதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், எந்த நிலையாயிருந்தால் நான் ஆண்டவரை விட்டு விலக மாட்டேன், எந்த நிலையாயிருந்தாலும் நான் ஆண்டவரோடு வாழுகிறேன், ஆண்டவரோடு நடக்கிறேன், ஆண்டவர் என்னோடு இருப்பதை உணர்கிறேன். இந்த வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கையில வெட்கப்படாத ஒரு வாழ்வை கொடுக்கும். நெருக்கங்கள் சூழ்ந்து கொள்ளும் பொழுது பதறி விட்டு நாம் என்ன செய்கிறோம், தேவனை மறந்து விடுகிறோம். அளவுக்கு அதிகமான சந்தோஷம் கிடைத்து விட்டால் சில சமயங்களில் மறந்து விடுகிறோம். ஏதாவது ஒரு சூழ்நிலை மறந்து விடுகிறோம். காரணம், இந்த மறக்கிறபடினால் தான் நம்முடைய வாழ்க்கையில பயம் சூழ்ந்து கொள்ளுகிறது. மறக்கிறபடினால் தேவன் நமக்கு துணையாக இருக்க முடியவில்லை. இல்லை என்று சொன்னால், நீங்கள் எந்த நிலையில நீங்கள் தள்ளப்பட்டால் கர்த்தர் உங்களை கைவிடாதிருப்பார், உங்கள் வலது கையை பிடித்து நடத்துவார், உங்களுக்கு துணையாக இருப்பார். இதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் தேவன் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி தேவன் வழி நடத்தக்கூடிய தேவனாய் இருக்கிறார். இந்த காலை பொழுதிலே உங்களை பார்த்தும் தேவன் அதை தான் சொல்லுகிற காரியம், நீ பயப்படாதே, நான் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், எந்த நிலையிலும் நீ அவரோடு இரு, அவர் உன்னோடு இருப்பதை நீ மறந்து விடாதே. இந்த ஒரு தெளிவான ஒரு முடிவு தாங்க நம்முடைய வாழ்க்கையிலே பயத்தை நீக்கி விடுகிறது. தேவன் நமக்கு துணை புரிகிற ஒரு வாழ்வாக நம்முடைய வாழ்வு அமைகிறது. நம்முடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, யோபுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்த ஆண்டவர் அது உங்களுக்கும் கொடுப்பார் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையில் இருக்கிற பயங்களை ஆண்டவர் நீக்க விரும்புகிறார். நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையுடைய பயணத்திலே உங்களோடு துணையாய் வர விரும்புகிறார். நீங்கள் அவரோடு வாழுகிற ஒரு வாழ்வாக உங்களுடைய வாழ்வை மாற்றிக்கொள்வீர்களானால், கருமையானதே உடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் சொல்லுகிற வண்ணமாய், எப்பொழுது நான் உம்மோடு இருக்கிறேன், தேவனை விட்டு விலகி விடாதீர்கள், தேவனோடு நடக்க வேண்டும் என்கிற வாஞ்சியோடு உடைய வாழ்வை நகர்த்துங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு துணை இருப்பார் என்பதை மறந்து விட வேண்டாம். இது விசுவாச வெற்றிக்கு நம்மை வழி நடத்துகிற ஒரு மனநிலை என்று சொல்லலாம். விசுவாச வாழ்க்கையிலே வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வதற்கான மனநிலை இது. இதுதான் சங்கீதக்காரன் நமக்கு, நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் இந்த விசுவாச வாழ்க்கையினுடைய பயணத்தில். நீங்கள் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வதற்கான அந்த மனநிலையை அவர் வகுத்துக் கொடுக்கிறார். விசுவாசிக்கிறோம், மனநிலை சரியில்லாமல் போய்விடுகிறது. இந்த மனநிலை இருக்கும் பொழுது அந்த விசுவாசங்கள் செயல்பட ஆரம்பித்து விடும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த விசுவாச வாழ்விலே வெற்றியை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கான ஒரு வழிகளை ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்படியாய் நீங்கள் வாழும் பொழுது அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு அது ஏற்றதாய் மாறும் என்பதை மறந்துவிட வேண்டாம். அதே சங்கீதம் 73 சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 28 வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், நான் உம்முடைய கிரியைகளை எல்லாம்
சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் என் ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். நம்பிக்கையை ஆண்டவர் மீது வைத்திருக்கிறேன், அவரை அண்டி கொண்டிருப்பதுதான் என் வாழ்வுக்கு அது நல்லது. என் வாழ்க்கைக்கு எது நல்லது? அவர் சொல்லுகிறார், நான் அவரை அண்டி கொண்டிருப்பது. இதுதான் வெற்றி பயணத்திற்கான ஒரு வழி. விசுவாச வாழ்வு உண்டுதான். இந்த விசுவாச வாழ்வுல வெற்றியை சுதந்திரத்துக்காக கொள்வதற்கான வழி என்ன? அதுதான் முக்கியம். விசுவாசிக்கிறோம் என்று எல்லாரும் சொல்லுகிறோம், ஆனால் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள முடிவது இல்லையே. அந்த விசுவாச வாழ்வுல வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளணும்னாக்கா தெய்வ பயம் உங்களை விட்டு விலகி தேவன் உங்களுக்கு துணை இருக்க வேண்டுமானால், இந்த விசுவாச வாழ்வில வெற்றியை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால், அவரை அண்டி கொண்டிருப்பது, அவரோடு வாழ்கிற ஒரு வாழ்வு, இதுதான் அந்த வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள செய்கிறது என்பதை நீங்க மறந்துவிட வேண்டாம். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தேவன் நமக்கு ஒரு அழைப்பை தேவன் கொடுக்கிறார். உங்களுடைய மனநிலையை மாற்றி அமைத்துக் கொள்ள தேவன் சொல்லுகிறார். அப்ப வெற்றியை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் அவரை அண்டிக் கொண்டிருப்பதுதான் நலம். இந்த உலக வாழ்க்கையில, இந்த விசுவாச வாழ்வுல வெற்றி பயணம் தொடர வேண்டுமானால் அவரை அண்டிக் கொள்ளுங்க, அவரை பற்றிக் கொள்ளுங்க, அவரை விட்டு விலகாதிருங்க. தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு துணை இருப்பார். எந்த நிலை உங்களுடைய வாழ்க்கை தள்ளப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு துணை என்பதை மாத்திரம் நீங்கள் மறந்துவிட வேண்டாம். தேவன் உங்களை வழிநடத்தக்கூடிய ஆண்டவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. அதே அதிகாரத்தில் 24வது வசனத்தை வாசித்து பாருங்க. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே மகிமையிலே ஏற்றுக்கொள்ளுகிறீர். இந்த அண்டி கொண்டிருக்கிற ஒரு வாழ்வு, அவரை பற்றி கொண்டிருக்கிற வாழ்வு என்பது, அவர் நடத்துகிற விதங்கள் எப்படி இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறார், அவருடைய ஆலோசனைகள் நம்மோடு இருக்குமா? ஆலோசனைகளை தேவன் கொடுப்பார். இதுதான் நடை. மகனே, மகளே, உன் வாழ்க்கையில இந்த காரியத்தை செயல்படுத்து, இதை செயல்படுத்தாது என்று சொல்லி ஆலோசனைகளை கொடுத்து முடிவானது மகிமையிலே நம்ம ஏற்றுக்கொள்ளுகிற காரியங்கள், மகிமையிலே முடிவடைகிற ஒரு காரியங்கள். முடிவு என்ன என்பதுதான் அவசியம் இல்லையா? மந்த்லி டெஸ்ட்ல நம்ம ஃபெயில் ஆகலாம், எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிடக்கூடாது. முடிவு எப்படி? ஒரு காரியத்தை நீங்கள் செயல்படுத்த முற்படும் பொழுது பலவிதமான தடைகள் உங்களுடைய வாழ்வில் காணப்படலாம். ஆனால் அதை முடிக்கிற நிலையிலே நான் எப்படி முடிக்கிறேன் என்பதுதான். ஒரு வீடு கட்டுவதற்காக நான் துவங்கி இருக்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம். துவக்கத்திலே பலவிதமான தேவைகள் உண்டு, பலவிதமான பொருளாதார நெருக்கங்கள் உண்டு. என்ன செய்வேன் என்று சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும், எவ்வளவு தேவைகள் இருந்தாலும், அந்த வீடை நான் கட்டி முடித்தேனா என்பதுதான் அவசியம். அப்படிதான் வாழ்க்கையுடைய பயணத்தில் நெருக்கங்கள் பாடுகள் எவ்வளவு இருந்தாலும், அந்த முடிவு தேவன் மகிமையிலே நம்ம ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு வாழ்வு வேண்டும். அந்த வாழ்வு தான் நமக்கு தேவன் பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், அவர் துணை இருந்தால் தான் ஆலோசனை நமக்கு கொடுப்பார், நம்மை முடிவு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அப்போ அவரை அண்டிக்கொண்டிருப்பது தான் நலம். அவர் உறுதியாக பற்றிக்கொள்ளுங்க, பயம் உங்களை விட்டு விலகிவிடும். தேவன் உங்களுக்கு துணையாக இருப்பார். அவர் உறுதியாக பற்றிக்கொள்ளுங்க, எந்த நிலையாக இருந்தாலும் அவரை பற்றிக்கொள்ளுங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிற வண்ணமாய், எப்பொழுது நம்மை அண்டிக்கொண்டிருக்கிறேன், எப்பொழுது நம்மை உண்மை அண்டிக்கொண்டிருக்கிறேன். அவர் சொல்லுகிறார், எப்பொழுது நம்மை பிடித்துக் கொண்டிருக்கிறோம், உண்மை விட்டு நான் விலக மாட்டேன். அப்படி அவரோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கையுடைய பயணத்தை நாம் நகர்த்துவதுதான் அவசியம். சொல்லுவதற்கு சுலபமா இருக்கும் அப்படி என்று சொன்னால், இந்த நாளிலே நான் அவரோடு நடக்க போகிறேன் என்று சொல்லி. ஆனால் யோபுடைய வாழ்வை மறந்து விடாதீர்கள். அந்த வாழ்வில் அவனுக்கு பலவிதமான ஆசீர்வாதங்கள் இருந்தது, தேவனை விட்டுவிடவில்லை. ஐஸ்வர்யவானாய் வாழ்கிறான், தேவனை விட்டுவிடவில்லை. நெருக்கங்கள் வந்தது, தேவனை விட்டுவிடவில்லை. நோயினால் பாதிக்கப்படுகிறான், விட்டுவிடவில்லை. பிள்ளைகள் மரித்தார்கள், விட்டுவிடவில்லை, அண்டிக் கொண்டிருந்தான். மிருகஜீவன் அழிந்தது, விட்டுவிடவில்லை, அண்டிக் கொண்டிருந்தான். ஆஸ்திகள் எல்லாம் அழிந்தது, விட்டுவிடவில்லை, அண்டிக் கொண்டிருந்தான்.
மனைவியும் சோர்ந்து போய்விட்டால் விட்டுவிடவில்லை, தேவனை அண்டிக் கொண்டிருந்தான். மகிமையிலே அவனை ஏற்றுக்கொள்ளுகிறார். சொல்லுவதற்கு நானும் இருக்கிறேன் என்று சொல்லி வாஞ்சிக்கலாம், ஆனால் அந்த வாஞ்சை எல்லாம் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அதுதான் முடிவு ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு ஒரு அடையாளமாய் அமையும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அப்படியாய் உங்களை ஆசீர்வதிப்பார். இதில் மாற்று கருத்து கிடையாது. எங்களுடைய வாழ்க்கையுடைய பயணத்தில் பலவிதமான நெருக்கங்கள் இருந்தது, ஆனால் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற வாழ்வு இருக்குது பாருங்க, முடிவு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும். விட்டுவிடாதீர்கள், எந்த சூழ்நிலை தேவனை விட்டுவிடாதீங்க. அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க, அவரை உறுதியாய் பற்றி கொண்டவர்களாய் உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. பயம் உங்களை விட்டு விலகி தேவன் உங்களுக்கு துணை இருப்பார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை சந்தோஷம் வரட்டுங்க, நிலையானது அல்ல. துன்பங்கள் வரட்டும், நிலையானது அல்ல. பாடுகள் வரட்டும், உபத்திரவங்கள் வரட்டும், நிலையானது அல்ல. நிலையான வாழ்க்கை என்பதே என் ஆண்டவரோடு வாழ்கிற ஒரு வாழ்வு தான். ஆகவேதான் சங்கீதக்காரன் இந்த விசுவாச வாழ்வை குறித்து சொல்லுகிறார், அந்த விசுவாச வாழ்வு வெற்றி வாழ்வாய் மாறுவதற்கு தேவனை பிடித்துக் கொள் என்று சொல்லி நமக்கு வழிவகுத்து கொடுக்கிறார். விசுவாச வாழ்வு மாத்திரமல்ல, அந்த விசுவாச வாழ்வு வெற்றியுள்ள ஒரு வாழ்வாய் மாற வேண்டும். அதற்கு தேவனை அண்டிக் கொள்ள வேண்டும். விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற அநேகர் தோல்வியை தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், அதை வெற்றியுள்ள வாழ்வாய் மாறுவதற்கு வழி அவரை அண்டிக் கொண்டிருக்கிற ஒரு வாழ்வு, அவரை பற்றி கொண்டிருக்கிற ஒரு வாழ்வு. இந்த வாழ்க்கை தான் உங்களுடைய வாழ்க்கையில தேவைகள் எவ்வளவுனா இருக்கட்டும், பயம் உங்களை எவ்வளவுனா சூழ்ந்து கொண்டிருக்கட்டும். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பண்டிகை காலங்களில் தேவைகள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, என்ன செய்ய போகிறேன் என்கிற கவலை உண்டு, இப்படி பலவிதமான தேவைகளில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை காணப்படலாம். ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, தேவனை பிடித்துக் கொள்ளுங்க. ஏற்ற நேரத்தில் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பார், ஏற்ற நேரத்தில் வழிகளை திறந்து கொடுப்பார். நான் என்ன செய்வது, என்ன செய்வது? தேவன் உங்களுக்கு துணை இருக்கிறார், பயப்படாதீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவரை அண்டிக் கொண்டிருக்க, அவர் உங்களுக்கு துணை இருப்பார். சங்கீதக்காரன் சொல்லுகிற வண்ணமாய் அவருடைய ஆலோசனையின்படி நடத்தி முடிவிலே மகிமையிலே ஏற்றுக்கொண்டிருவார். முடிவு மகிமை சூழ்ந்த ஒரு வாழ்வாய் இருக்கும். ஆலோசனைகளை கொடுத்து நடத்தி முடிவு மகிமை பொருந்தியதாயிருக்கும். ஆலோசனைகளை கொடுத்தும் நடத்துவார், முடிவு மகிமை பொருந்தியதாகவும் அது காணப்படும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அப்படி நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் சித்தம் உள்ள தேவனாய் இருக்கிறார். அதேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் போது அவர் சொல்கிறார். பிலிப்பியர் முதலாவது அதிகாரத்திலே 21வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்கிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அதுவே எனக்கு ஜீவன், அவரோடு வாழ்கிற ஒரு வாழ்வு அது ஜீவன். மரணம் எனக்கு ஆதாயமாய் மாறுகிறது அவரோடு வாழ்ந்தபடினால். அப்போ ஜீவன் எங்கு கிடைக்கிறது? எங்கு உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்வு கிடைக்கிறது? எங்கு பயங்கள் நீங்குகிறது? எங்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது? எங்கு தேவன் நமக்கு துணை இருக்கிறார்? அவரை அண்டிக் கொண்டிருக்கிற ஒரு வாழ்வு, அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற ஒரு வாழ்வு. அவரை பிடித்துக் கொண்டு வாழ்வோமே, இந்த நாளை ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்வோமே. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். விட்டுவிடாதீர்கள், அவரை அண்டிக் கொள்ளுங்கள், தேவன் உங்களுக்கு துணை நிற்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, நாங்கள் மீண்டும் அப்படி சமூகத்தை நோக்கி பார்க்கிற கர்த்தாவே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன எங்கள் ஆண்டவர். சங்கீதக்காரன் எங்களுக்கு இந்த விசுவாச வாழ்வு ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்வாய் மாறுவதற்கு எங்கள் மனநிலையை இந்த நாளிலே பக்குவப்படுத்தியதை நாங்கள் அறிந்து கொண்டோம். உம்மை அண்டிக் கொண்டிருக்கிற ஒரு வாழ்வு, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற ஒரு வாழ்வு, இந்த வாழ்வுதான் இந்த விசுவாச வெற்றி பயணத்தை எங்களுக்கு வகுத்து கொடுக்கிறது, எங்கள் மனநிலையை மாற்றி அமைக்கிறது என்பதை அறிந்து கொண்டோம். கேட்ட வார்த்தைகளின் பிரகாரமாய் தேவாதி தேவனே,
உண்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற ஒரு வாழ்வு, மறித்த வாழ்வு ஜீவன் பெறுகிறதாய் மாறுகிறது என்பதையும் நாங்கள் அறிந்து கொண்டோம். எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் நாங்கள் உண்மை விட்டுவிடாமல் உண்மை அண்டிக் கொண்டிருக்கிற உண்மை பற்றி கொண்டிருக்கிறவர்களாய் எங்களுடைய வாழ்வை நீர் மாற்றி அமைத்ததற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் அப்படி வாழும்படி கர்த்தர் கிருபை செய்யுங்க. நீர் எங்களுக்கு துணை இருக்கும்படி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தர் எங்களுக்கு துணை இருப்பீராக. பல விதமான தேவைகள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, பாடுகள் உண்டு. எந்த நிலையாக இருந்தாலும் நாங்கள் உறுதியாக இருந்து உம்மை அண்டிக்கொண்டு நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற நன்மையை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாய் எங்கள் ஆண்டவர் எங்களை நீ தகுதிப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தேவ சமாதானம் எங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அண்டிக் கொண்டிருப்பதுதான் நலம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிற வண்ணமாய் அதுவே எங்களுக்கு நிலையான வாழ்வை எங்களுக்கு கொடுக்கிறது. நாங்கள் உறுதியாய் நிலை நின்று நாங்கள் அந்த வெற்றி பயணத்தை தொடரும்படியான கிருபையை என் ஆண்டவர் எங்களுக்கு கொடுப்பீராக. இந்த நாளிலே எங்கள் குடும்ப அங்கத்தினர்களுக்காக வந்திருக்கிறோம். எங்கள் குடும்பத்துக்கு பெற்றோர்கள், பெரியோர்கள், வயதானவர்களையும் அன்பின் கரத்தில் கொடுக்கிறேன் அப்பா. அவர்களும் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கும் அண்டிக் கொண்டிருக்கிற ஒரு வாழ்வு கொடுக்க, அதுதான் மரணம் காணாத ஒரு வாழ்வாய் அது மாறுகிறது. இந்த வயதான காலங்களில் எந்த பலவீனங்களும் அவர்களை அடுக்காதபடி உமை உறுதியாய் பற்றி கொண்டு அந்த வெற்றி பயணத்தை தொடரும்படியான கிருபையை தருவீரா. கணவனும் மனைவியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்வு, இந்த வாழ்க்கையிலே எத்தனை விதமான பாடுகள், உபத்திரவங்கள், அநேக குடும்பங்களிலே சமாதானத்தை இழந்திருக்கிறார்கள். என் ஆண்டவருடைய கரம் அவர்களுக்கு சமாதானத்தை அருளும்படியாய் ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் காரணர் அவர்களை ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனுடைய கிருபை அவர்களோடு இருப்பதாக. பயத்தை நீக்குங்க, அவருடைய வலது கரத்தை பிடித்து என் ஆண்டவர் நடத்துங்க. தேவ சமாதானம் உள்ளங்களை ஆளுகை செய்யட்டும். பிள்ளைகளுக்காக வந்து நிற்கிறோம். முக்கியமாக வாலிப பிள்ளைகளை இந்த அன்பின் கரத்தில் கொடுக்கிறேன். தேவாதி தேவனே, இந்த வாலிப பருவத்திலே எதையோ ஒன்றை நான் செய்து விடுவேன், ஆனால் வெற்றியை நான் சுதந்திரித்துக் கொண்டேன் என்று நினைத்து தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிற வாலிப பருவங்கள். ஆனால் பரிசுத்த வேதம் சொல்லுகிற வண்ணமாய் உம்மை அண்டிக் கொண்டிருப்பதுதான் நலம். உம்மை பற்றி கொண்டிருந்தவர்கள் தான் அந்த விசுவாச வாழ்வில் அந்த வெற்றி பயணத்தை தொடர முடிந்தது. உம்மை அண்டிக் கொள்ளாமல் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற அநேகர் தோல்வியை தான் சந்தித்திருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவே அந்த வாலிப பருவத்திலே உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு தங்கள் வெற்றி பயணத்தை அவர்கள் தொடர கிருபை செய்யுங்க. வாழ்வுக்கு தடைகளை உடையுங்க, வழிகளை திறந்து கொடுங்க. என் ஆண்டவருடைய கரம் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாத வழிகளை வகுத்துக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேவனுடைய கிருபை அவருடைய ஆளுகை செய்வதாக. படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக வந்து நிற்கிறோம். ஞானத்தினால் இடை கட்டுங்க. படிக்கிற பாடங்கள் மனதில் பதிய கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த விசுவாச வெற்றி பயணம் அவருடைய வாழ்க்கையில தொடரட்டும். சமாதானம் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் ஆளுகை செய்யட்டும். இந்த நாளில் உண்ண உணவு இல்லாமல், உடுத்த உடை இல்லாமல், தங்க இடம் இல்லாமல் அவதிப்படுகிறவர்கள், கர்ப்பஸ்திரிகள், மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிற மருத்துவரால் கைவிடப்பட்டவர்கள், பொருளாதாரத்தில் நசுக்கப்பட்டவர்கள், கடத்தொழையில் பாதிக்கப்பட்டவர்கள், மனிதனுடைய சூழ்ச்சி பிசாசுடைய தந்திரங்களில் அகப்பட்டவர்கள், இப்படி பல நிலைகளிலே கண்ணீரோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் என் அன்பின் கரத்தில் கொடுக்கிறேன். எந்த நிலையிலே இருந்தாலும் என் ஆண்டவரை அண்டிக் கொண்டிருப்பதுதான் என் வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை நீக்குகிறது. என் ஆண்டவர் எனக்கு துணை புரிவதற்கு ஏற்றதாக இருக்கிறது என்று சொன்னீரேன். அந்த வாழ்வை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள என் ஆண்டவர் தாமே கிருபை செய்வீராக. தேவனுடைய ஆசீர்வாதம் அவர்களை ஆளுகை செய்யட்டும். உம்முடைய ஆளுகைக்கு உம்முடைய பராமரிப்பு ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் வழி நடத்துவீராக. இந்த நாளிலே அபிஷேகிக்கப்பட்டவர்கள், வரங்கள் அலங்கரிக்கப்பட்டவர்கள், உமக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள் என்ற அன்பின் கரத்தில் கொடுக்கிறேன் அப்பா. எந்த நிலையிலே எங்கள் அழைப்பு நகர்த்தப்பட்டாலும் என் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டிருப்பதுதான் எங்களுக்கு நலம் என்று சொன்னேன். அப்படியா உடைய பிள்ளைகள் உறுதியாய் பற்றி கொண்டு தங்கள் அழைப்பை அவர்கள் நிறைவேற்ற கிருபை செய்கிறார்கள்.
இந்த நாளில் பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடுவதற்கு வந்திருக்கிறோம். இந்த ஆண்டை கூட்டி கொடுத்து கிருபைக்காய் நன்றி. இந்த புதாண்டை ஆசீர்வதித்துக் கொடுங்க. நன்மையும் கிருபையுடைய வாழ்வை சூழ்ந்து கொள்ளட்டும். எந்த நோக்கத்தோடு இந்த நாட்களை கூட்டி கொடுக்கிறீரோ அந்த நோக்கத்தை என் ஆண்டினுடைய கரம் அவர்களுக்குள் நிறைவேற்றும்படி அழைத்து வைக்கிறோம். இந்த ஆண்டு உண்மை அண்டிக் கொண்டிருக்கிற ஒரு ஆண்டாய், பயத்தை நீக்குகிற ஒரு ஆண்டாய், என் ஆண்டவர் துணை புரிகிற ஆண்டாய் மாற்றுவீராக. இந்த நாளிலே உங்களுடைய வருகை இருக்குமானால் இந்த கரத்தை நாங்கள் பற்றிக் கொள்ள, உங்களுடைய வருகை தாமதிக்குமானால் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாய் உண்மை அண்டிக்கொண்டு உறுதியாக பற்றி கொண்டு எந்த நிலையிலும் உண்மை விட்டு விலகாமல் நாங்கள் வாழ்கிற ஒரு வாழ்வாக எங்களுடைய வாழ்வை என் ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்துக் கொடுக்கிறார். துதிகன மகிமை இல்லாமல் கொண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் புதாவே ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. அவர் செய்த சகல புகாரங்களை மறவாதே. அவருடைய அக்கிரமெல்லாம் மன்னித்து உன் நோயெல்லாம் குணமாக்கி உன் பிராணன் அழுகுலக்க வேண்டு. உன்னை கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் வாய திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாக வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன்.